மார்னிங் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மார்னிங் கஃபே. தர்ஷிகா, ஜென்ரலாக வந்து எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. டயட் இருக்கணும், கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டு வந்து உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மியூசிக்கல் டயட்னு ஒன்று இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப மெலோடி சாங்ஸ் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து பசியே இருக்காதான். ஸோ இதை பற்றி தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கும் நம்மளோட பாடகி சுசித்ரா மியூசிக்கல் டயட் பற்றி என்ன சொல்கிறாங்க, என்ன பாடல் பாட போகிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ராகம் 16, பாடல் 11. என்னகானோ ராம பஜன கண்ணமீக்கியுன்னத, என்னகானோ ராம பஜன கண்ணமீக்கியுன்னத, என்னகானோ ராம பஜன கண்ணமீக்கியுன்னத, என்னகானோ ராம பஜன கண்ணமீக்கியுன்னத, என்னகானோ ராம பஜன. சன்னூத்தின்சி ஸ்ரீராம சந்திருத்தல சவேம, சன்னூத்தின்சி ஸ்ரீராம சந்திருத்தல சவேம, கண்ணகு நவாரி வேடு கொன்னு பலமோ மனசா, என்னகானோ ராம பஜன கண்ணமீக்கி யுன்னத. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். பந்துவராளி அப்படிங்கிற ஒரு அழகான ராகத்தை பற்றி இந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பந்துவராளி ராகமானது முன்னாடியே நான் சொன்னேன், சம்பூர்ணமான ஒரு ராகம், 7 ஸ்வரங்களும் இருக்கக்கூடிய ராகம். இப்போ பார்த்தது என்ன கானு ராம பஜனங்கிறது பத்ராச்சலம் ராமதாசருடைய கீர்த்தனை. இந்த ராகத்தை தமிழ் பண்ணாக சொல்லும் பொழுது ஷட்டரி பண் அப்படின்னு இதுக்கு பெயர். ஒரு கதை சொல்வது உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ராகத்தில் தான் பொன்னார் மேனியனே அப்படிங்கிற அந்த தேவாரத்தை பாடுகின்றார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் அப்படின்னு வரும் அந்த தேவாரத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஷட்டரி பண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமவர்தினி பந்துவராளி ராகத்துல பாடினாராம். அப்போ சிவபெருமான் மனமுவந்தவருக்கு காட்சி தந்ததாக வரலாறு சொல்கின்றது. அவ்வளவு அற்புதமான ராகம், சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராகத்தை பத்தி சொல்லும் பொழுது, இந்த ராகத்துல சினிமா அப்படின்னு வந்தாச்சுன்னா நிறைய கம்போசிஷன் இருக்கு. ராஜா சார் அத்தனை கம்போசிஷன்ஸ் இந்த பாட்டுல நமக்கு கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு பாட்டும் அத்தனை அழகா இருக்கும். இந்த பந்துவராளி அப்படிங்கிறது ரொம்ப பிரிஸ்கா பாடக்கூடிய ஒரு ராகம். கச்சேரியில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடியது சப்மெயின் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மெயின் ஒரு பீஸ் இருக்கும், அதை தவிர சப்மெயின் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது மாதிரி எடுத்து பாடக்கூடிய ஒன் ஆஃப் த ராகாஸ் இது. பாடின உடனே நல்ல ரொம்ப அழகா ஒரு ஆம்பியன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இடத்துலயே ஒரு பரபரப்ப, ஒரு நல்ல ஒரு ஜோஷ் அந்த ராகம் பாடும் பொழுது கச்சேரிகள்ல நமக்கு கிடைக்கும். பரபரப்பரப்பரன்னு இருக்கும் அந்த ராகம் பாடும் பொழுது. அந்த ராகத்தை சினிமால பார்க்கும் பொழுது நம்ம இதுல ஒரு தயை ரசம் இருக்குன்னு பார்த்தோம், ஒரு சோகம் சேர்ந்து இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இந்த பாட்டுல ஸ்ருங்காரமும் பண்ண முடியும் அப்படின்னு ராஜா சார் ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன்ல நமக்கு காமிச்சிருக்கார். அந்த பாட்டு ரோஜா வைத்தாலாட்டும் தென்று பொன்மேகம் நம் கண்கள் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள், ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் கண்கள், இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையுமோர் கவிதை, இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும்
பூஞ்சோலை விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மன்மத வந்து மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மன்மத வண்டு பார்த்தாலே தாலாட்டும் பூச்செண்டு ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் கண்கள் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் கண்கள். இந்த பந்துவராளிய முழுக்க முழுக்க இந்த பாட்டில் நம்ம கேட்க முடியும், அனுபவிக்க முடியும். இந்த ராகத்தை நாரா எத்தனை அழகா ஒரு ரொமான்டிக் நம்பரை இந்த ராகத்துல நமக்கு கொடுத்துருக்கார் ராஜா சார். இதுல மௌனமே சம்மதம் என்று அப்படின்னு ஒரு நோட் தனியா வரும். அந்த பஞ்சமத்தை அவ்வளவு அழகா கொடுத்துருப்பா. ஒரு ஒரு ராகமும் அதுலக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. ஒரு ஒரு ராகத்துக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அதுல இந்த பந்துவராளியை பொறுத்தவரை இந்த பாடலுக்கே ஒரு தனித்துவம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நிறைய கம்போசிஷன்ஸ் இருக்கு, வரும் பகுதியில அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். சுவாதிஷ்டா அதாவது ஜோஷியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கட்டம், கிரகம், நட்சத்திரம்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த நட்சத்திரம், துணை நட்சத்திரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு நிறைய கதைகள் இருக்கும். அந்த கதைகள் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போகும்போது ஒன்னொன்னுக்குமே ரொம்ப டீடைல்டான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அண்ட் எப்படி வந்து ஒன்னொன்னு ஒர்க் ஆகுது அப்படிங்கறதும் சொல்லுவாங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ வாங்க பாக்கலாம் ஆஸ்ட்ரோ 360. ஓம் ஸ்ரீம் தத்பருசாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரத்தோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியில வந்து மாந்தி பகவான் ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிறத சிறு உதாரணத்தோடு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஏழாம் இடத்துல ஒரு ஜாதகத்துல சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் அந்த ஜாதகிக்கு எந்த மாதிரியான நன்மை அல்லது எந்த மாதிரியான அனுபவம் அல்லது எந்த மாதிரியான செல்வம் அல்லது எந்த மாதிரியான குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரம் அப்படிங்கிறது மனைவி, ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர். நம்ம நினைச்ச மாதிரியே கணவர் அமையணும் அப்படிங்கிறது அல்லது நம்ம நினைச்சதுக்கு மேலான கணவர் அமையணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடம் வேணும். ஒரு சில குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு போகும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தன்னுடைய தகுதிக்கு பல மடங்கு மேன்மையான இடத்துல அல்லது தகுதி மிகுதியாக கூட இடத்துல நமக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அதற்கு மாந்தி பகவானுடைய சிறப்பும் இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் நம்ம என்னென்னமோ கனவுகள்லாம் கண்டுகிட்டு இருந்தால் கூட அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம ஏன் தான் திருமணம் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு திருமண வாழ்க்கையில தேவையில்லாத திருப்பங்களையும் தேவையில்லாத வருத்தங்களையும், திருப்பம் அப்படின்னா சந்தோஷம், வருத்தம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அதாவது வெட்டியும் விடம்படாம சேர்ந்தும் வாழ முடியாம தேவையில்லாத சிரமங்கள் இருந்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சிரமங்களை அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை இந்த மாந்தி பகவானை வச்சு உறுதியாவே தெரிஞ்சுக்க முடியும். ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா எதிர்பார்த்த திருமணம் நடக்காமல் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஏமாந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு உதாரணம். ஒரு 25-27 வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் வந்து என்னை சந்திக்கிறாருங்க. தன்னுடைய திருமண வாழ்க்கை அதாவது சின்ன வயசுல கெட்டு போகிறதுக்கு எவ்வளவோ ஒரு விஷயங்கள் இருந்தால் கூட இவர் வந்து தன்னுடைய மன கட்டுப்பாட்டால ஒழுக்கம் நீதி நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை அந்த சின்ன வயசுலேயே வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறங்க, வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது, சின்ன வயசுலேயே நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நல்லவராகவும் இருந்துட்டு இருக்கிறாரு. நல்ல பையன், நல்ல மனுஷன், நல்ல எண்ணம், நல்ல குறிக்கோள் இருந்து கூட இந்த திருமண ஸ்தானத்துல மாந்தி பகவான் இருந்த ஒரே காரணத்துக்காக அவருடைய இது வந்து அது மட்டுமல்ல பல காரணம் இருக்குது. ஆனால் மாந்தியை வச்சு பார்க்கும் பொழுதுதான் மற்ற கிரகத்தை மைய
அதிகப்படுத்தி பார்க்க முடியும். அந்த வகையில் அவருடைய திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அலங்கோலமாக சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டிய அவருடைய திருமண வாழ்க்கை சின்ன பின்னமாக திருமணம் நடந்தது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பயந்தர வேண்டாங்க. நம்ம சுக்கரனை பார்த்து, சுக்கரன் பார்க்குறாரு நல்லது நடக்கும், குரு பார்க்குறாரு நல்லது நடக்கும், ராகு பார்க்குறாரு நல்லது நடக்குது அப்படின்னா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நம்மளை பக்குவமாக பார்க்கணும். அதற்கு இந்த மாந்தியுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், மாந்தியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நம்ம நாலு பேர்த்த பார்க்கும்போது நல்ல முறையில் பார்க்கணுங்கிற விஷயங்களை எல்லாம் நடுநிலையோடு ஆராயக்கூடியதற்காக இந்த மாந்தி பகவானை பார்த்துக்கலாம். அதனால உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல மாந்தி இருந்ததுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாங்க. அதற்குண்டான மாற்று வழிகள் அல்லது அதை ஏழாம் இடத்துக்கு நேர் எதிர்மறையான ஸ்தானத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அல்லது கூட்டு கிரகம் வந்துட்டு இருக்குதா, பாவ கிரக சேர்க்கை இருந்துட்டு இருக்குதா, சுப பாவ கிரகங்கள் சேர்க்கை இருந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். அதனால ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்த அவருக்கு நேர்ந்த கதி மற்றவருக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஜாதகத்தில் திருமண வயது வந்ததுக்கு அப்புறம் திருமணத்திற்குண்டான ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆனால் திருமணத்திற்குண்டான விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனால சிறு வயதிலேயே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, மற்ற கிரகங்களுக்கு மேலான மாந்தி பற்றிய விஷயங்களை தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சு இந்த உலகத்தில் வையகத்தில் இல்லறம் அப்படின்னாலே நல்லறம் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமையணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். தஷிகா, நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமா செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா வயசாக ரொம்ப அழகாயிட்டே போவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபிட்டா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களுடைய பிசிக்கை. சோ அதுல முக்கியமா வந்து நம்ம சியான் விக்ரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபிட்டா இருப்பாரு. எப்பவுமே அவருடைய ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பிளஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 53rd birthday April 17th. பட் ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட 53 இயர்ஸ் ஆன மாதிரி தெரியவே இல்லைல்ல. கண்டிப்பா அவருக்கு ஒரு 53 வயசு ஆயிருச்சா அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே நம்பவே முடியாது. அவரோட பையன் அவரும் நிக்க வச்சா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவல் ஏஜ் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிதான் அவர் வந்து அவரை மெயின்டைன் பண்றாரு. சோ அந்த வகையில இந்த மாதிரி ஹெல்த்தியா ஃபிட்டா யங்கா எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளோட மூலிகை மருத்துவர் ஐயா தங்கதுரை அவர்கள் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம் அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமா. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியில் மகான்கள் சித்தர்கள் அருளிய மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பட்டினித்தாருடைய பாடல், கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் உனை நினையா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. இறைவனை நாம் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்திலே இந்த மனித பிறப்பு முக்தி மோட்சம் அடைவதற்கான ஞானத்தை வழங்கும்படி நம்முடைய பிழைகளையெல்லாம் பொறுத்து அருள் செய்யும்படி வேண்டி நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு மகான் பட்டினத்தார் பாடலில் இருந்து அந்த சித்தாந்தத்தை நாம் தெரிந்து கொண்டோம். மருத்துவ பகுதியிலே இன்றைக்கு நாம் கருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய நாட்டு மருந்து கடைகளிலே விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய இந்த மூலிகை தாவரத்தினுடைய மருத்துவ குணத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதீத உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது. அதிகப்படியான உடல் வெப்பம் எப்பெல்லாம் ஏற்படும், பகல் நேரத்தில் உறக்கம், இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கண் விழித்திருத்தல், எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இல்லை, இப்படிப்பட்ட நிலையில் அதீத உடல் வெப்பம், அதிகப்படியான கோபம், அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கக்கூடிய நிலையில் அதீத உடல் வெப்பம் விளைகிறது. அதீத உடல் வெப்பம் பிறக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் தேவையில்லாத வாய்வு உற்பத்தி ஏற்படும். அது உடல் பாகங்கள் முழுவதுமே வியாபிக்கும். எந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் கண்ணுக்கு தெரியாது. ஓயாத தலைவலி, காதில் ஒரே சத்தமாக இருக்குது, பல்லு வலிக்குது, நெஞ்சு பகுதியில் குத்தல் போன்ற வலிக்குது, இடுப்பில் வலி வந்துருச்சு, கை கால் மடக்கவே முடியல. இதெல்லாம் ஒரே காரணம்தான், அதிகப்படியான வாய்வு, வாதம் அதிகரித்து விட்டது. 3 நாடி நடைகளிலே வாத நாடி, வாதம் 80 வகை,
பக்கவாதமும் அதுதான், முகவாதமும் அதுதான், முடக்குவாதமும் அதுதான், முழங்கால் வாதமும் அதுதான். ரூமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், சி ரியாக்டிவ் புரோட்டீன், யூரிக் ஆசிட், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதங்கள். எதனால் இது வந்தது? அதிகப்படியான நம் தேகத்திலே தங்கிவிட்ட வாயுவின் காரணமாக, வெளியேற வேண்டிய நீரின் காரணமாக, அது வெளியேறாமல் தங்கிடுச்சு. வாயுவும் நீரும் சேர்ந்து தான் வாதமாக மாறுச்சு. இதற்கு அடிப்படை என்ன? அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலை நீக்க வேண்டும் என்றால், உடல் வெப்பத்தை சீர் செய்ய வேண்டும் என்றால், நம்ம பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றணும். நேரத்திற்கு பசி இருந்தால் சாப்பாடு, பகல் நேரத்தில் தூங்குறது இல்லை, இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் விழித்திருக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு வேலை நிமித்தமாக பொருளாதார அடிப்படையில் இரவு நேர பணிகள் எல்லாம் இருக்குது. அவங்க என்ன தேய்ச்சி குளித்து அந்த உடல் வெப்பத்தை தணிச்சுக்கலாம். கருஞ்சீரகத்தை இங்கே எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகத்தை வாங்கி தூய்மைப்படுத்தி லேசாக வறுத்து அதனை பொடி செய்து வைத்து கொண்டு தேனில கலந்து சாப்பிடலாம், அல்லது நாட்டு சர்க்கரையில் கலந்து சாப்பிடலாம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு பனை வெள்ளத்துடன் கலந்து சாப்பிடலாம். இவ்வாறு சாப்பிடக்கூடிய நேரத்தில் இந்த உடல் வெப்பத்தை தணித்து மலச்சிக்கலை நீக்கி வாயுவை வெளியேற்றி நமக்கு வாதம் சேராமல் தடுக்குது. அடுத்தது, அதே உடல் வெப்பத்தின் காரணமாக தலையில் போய் நீர்க்கோர்வை ஏற்பட்டுரும். கண்ணு பிச்சுக்கிற மாதிரியே இருக்கும், காது குடையணும் போல இருக்கும், மூக்கு அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டுரும், தொண்டை கம்மல் ஏற்படும். இது பீனிசம் என அழைக்கப்படுகிறது சித்த மருத்துவத்தில். ஆங்கிலத்தில் சைனஸ் எனவும் சைனோசைட்டிஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த தலை நீர்க்கோர்வை நமக்கு தலைப்பகுதியில் சென்று சேரக்கூடாது என்றால் இந்த கருஞ்சீரகத்தை ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக, பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 27 நாள் அல்லது 28 நாளுக்கு ஏற்பட வேண்டிய அந்த மாத விளக்கு சுழற்சி முறையாக நடக்கலை அப்படின்னாக்க, அவங்களுக்கு கருப்பையில் அழுக்குகள் சேரும். இந்த கருப்பை அழுக்கு ஹார்மோன் மாற்றங்களுக்கு ஆதாரமாயிரும். ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் ஆயிடுவாங்க, தைராய்டு பிரச்சனை எல்லாம் அப்போ வந்துடும். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த 27 நாள் 28 நாளுக்கு ஏற்பட வேண்டிய அந்த சுழற்சி சரியாக நடக்கலை அப்படின்னாக்கா, பல்கி யூட்ரஸ், ஆன்டி வெர்டர்டு யூட்ரஸ், கர்ப்பப்பையே திரும்பி இருக்கு, மன அழுத்தம் ஏற்படும், அடிக்கடி கோபம் வரும், ஒரே டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் சாப்பிட்றது அளவு கம்மி தான், உடம்பு மட்டும் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னா, இங்கே கருப்பையை சுத்தப்படுத்தினா தான் அது குறையும். ஆகவே அந்த உதிரச்சிக்கல் என்று சொல்லக்கூடிய கருப்பையிலே சேர்ந்து விட்ட பழைய அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கருஞ்சீரகம் பயன்படும். ஒரு 50 கிராம் தூய்மைப்படுத்தப்பட்ட லேசாக வறுத்து பொடி செய்யப்பட்ட கருஞ்சீரகத்துடன் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டின்னு சொல்லக்கூடிய பனை வெள்ளம் சேர்த்து வைத்து கொண்டு ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு, சிறிய அளவில் இருந்தால் 1 தேக்கரண்டி அளவு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். கர்ப்பப்பையிலிருந்து அழுக்குகள் வெளிப்பட்டு தேக ஆரோக்கியம் அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். எப்பெல்லாம் கர்ப்பப்பையில் அழுக்குகள் அதிகமாக இருக்குதோ அப்போது இடுப்பு பகுதியில் வலி ஏற்படும், கை கால் குடைச்சல் இருக்கும், ஒரு மனசோர்வு இருக்கும், இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதனை தெரிந்து பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியம் வளர்ப்போம், அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மூலிகை மருத்துவர் ஐயா தங்கதுரை அவர்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ ஸ்வாதிஷ்டா, நம்ம கடையை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த சூப்பரான எபிசோட்ல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's me, Swathishtha and Tashika, signing off from Morning Cafe.